நான் ஒரே டைப்பில் ரோல் பண்ண மாட்டேன் நான். இப்போ ஜோக்கர் ஆரண்யகாண்டம் முடித்ததுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்து தலைவர், அதே மீசை, அதே முடியோட, எங்கே போச்சு முடின்னு தான் கேட்டாங்க. அரண்யகாண்டத்துக்கு அப்புறம் சான்ஸ் கொடுக்குறவங்க வந்து அந்த முடியோட அப்படியே எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், ரிப்பீட்டட் ரோலே பண்ண மாட்டேன். ஜோக்கருக்கு அப்புறம் நிறைய புரட்சி கேரக்டர் அந்த மாதிரி படங்கள் வந்தது. அதில் வந்து கதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த கதையும் பார்த்தேன். எனக்கு வந்து எல்லா ரோல்ஸும் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அதாவது அது வந்து ஹீரோ தான் வில்லன் தான் அப்படின்னு இல்லாமல் நிறைய ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரே ரோலை திரும்ப திரும்ப பண்ண மாட்டேன், ரிப்பீட்டடாக பண்ண மாட்டேன். இல்லைன்னா நான் ஒரு வக்கீல் கேரக்டர் வந்து இன்னும் ரெண்டு கேரக்டர் வக்கீல் பண்ணியிருந்தேன்னா நான் வீட்லேயே ஒரு வக்கீல் கோட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கணும். ஸோ அப்புறம் திரும்ப திரும்ப வக்கீல் வரும், போலீஸ் வரும். ஸோ அந்த இதுக்காகவும் நான் பண்ணல. ரெண்டாவது, நான் கூத்துப்பட்டுலேருந்து ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு இந்த ரோல்ஸ்னுடைய டிஃபரன்ஷியேட் வந்து காங்கிரீட்டாக காமிக்க தெரிஞ்சிருக்குது. அதை வந்து சினிமாவில் அடாப்ட் பண்ண முடிஞ்சிருக்குது டைரக்டர் கதை அவங்களோட ஹெல்ப்போட. ஸோ அதனால நான் வெரைட்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால தான், மற்றபடி வேறு எந்த பர்டிகுலர் காரணமும் கிடையாது.